நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஐயோ பூமாரி, பூமாரி உனக்கு அறிவிற்கா? பூமாரி ஏன் பூமாரி இப்படி பண்ற? என்ன பண்ணியா? நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கு உனக்கு தெரியுதா? எனக்கு ஹெல்ப் பண்ண சரி, ஆனா நீ லக்ஷணாவை நல்லா மாட்டி விட்டுருக்க பூமாரி. ஐயோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல பூமாரி. ஐயோ கோவப்படாத பூமாரி, எனக்கு புரியுது. சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாம் சரிதான். அவ லவ் பண்ண விஷயத்த அவங்க அம்மா கிட்ட எதுக்கடி சொன்ன? சரி சரி, ஓகே ஓகே, எல்லாம் சரிதான். அதுக்குன்னு பட்டுன்னு எல்லாம் உண்மையை போட்டு உடைச்சிருப்பியா? கொஞ்சமாவது லாஜிக் வேணா, யோசிக்க மாட்டியா? புரியாது, உன் மர மண்டைக்கு ஒரு கர்மமும் புரியாது. பூமாரி நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு புரியுதா? லக்ஷணா வீட்டுல அவங்க அப்பா அம்மா அம்மாவை எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? அவ இன்னொரு பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சா அவள வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அப்ப நீயும் வாய மூடிட்டு படிக்க வேண்டிய வேலைய பாத்துக்கலாம்ல. என்னதுக்கு லவ் பண்ண? ஓ புரிஞ்சிருச்சு. என்ன அவ உன்ன லவ் பண்றா அப்படினு போய் சொன்னது நீ உண்மையா நினைச்சிட்டே? அவ மேல திடீர்னு உனக்கு பாச போட்டுக்கிட்ட வந்துருச்சு அப்படிதானே? பைத்தியக்காரி மாதிரி பேசாத பூமாரி, அப்படியே ஒரு அரை விட்டன் வச்சு கேஸ் லெவல் திரும்பிரும். அவங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட், நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்கேன். ஒரு தடவை அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து லாலிபாப்பா அவ புடுங்கி தின்னுட்டா. அதுக்காக அவங்க அப்பா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பாடு போடாம அவ்வளவு அடி அடிச்சாரு தெரியுமா உனக்கு? லாலிபாப்பா புடுங்கி தின்னதுக்கு அவங்க அப்பா அடிச்சாரு, இத நான் நம்பணும். நம்பலனா போய் எங்கயாவது முட்டிக்கோ. நானே இப்ப ஒரே பயத்துல இருக்கேன். அங்க அந்த லக்ஷணாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இங்க நீ என்னடா கூலா பேசிட்டு இருக்க? ஐயோ கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? அவளை நான் லவ்வே பண்ணல, லூஸ் தரமா பேசிட்டு இருக்கா. சரியா, அவ என்னோட கசின். ஒரு கசினோட வலி இன்னொரு கசினுக்கு தான் தெரியும். நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருப்பு மாதிரி. ஐயோ நான் சொல்ல வரத கொஞ்ச நேரம் கேளு பூமாரி. ஏய் பூமாரி உனக்கு புரியுதா புரியலேன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. ஒரு லாலிபப்ப புடுங்கினதுக்கே அவங்க அப்பா அவ்வளோ அடி அவ்வளோ திட்டு திட்டினாரு. இப்ப ஏதோ ஒரு பையனை அதுவும் படிக்கிற வயசுல லவ் பண்றேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம அந்த பையன் கூட ஊர் சுத்துறதுக்கு என்ன பலிக்காடு ஆக்கலான்னு வேற நீ சொல்லி வச்சிருக்க. அப்ப அவளோட நிலைமை என்னன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறியா? அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல செகண்ட் ரேங்க் எடுப்பா, சூப்பரா படிப்பா. ஒரே ஒரு மார்க்ல அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டு நாள் ஃபுல்லா வீட்டுல அடைச்சு வச்சு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்காம தண்ணி மட்டும் கொடுத்து அவளை உயிர் வாழ வச்சாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அவ ஒழுங்கா படிச்சிருக்கணும், படிக்காம ஊர் சுத்திட்டு இருந்திருப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது? சீரியஸா பூமாரி, அவ என்னதான் உனக்கு வில்லியா இருந்தாலும் அவ இந்த டைம்ல எவ்வளவு சஃபர் ஆவான்னு கொஞ்சமாவது உன் புத்திக்கு ஏத்தலான்னு பார்த்தேன். ஆனா நீ உன் மொர மண்டைக்குள்ள ஏத்திக்கவே மாட்டேங்கிற. இவ்வளவு கல் நெஞ்ச காரியா இருப்ப நான் சத்தியமா நினைக்கல பூமாரி. தயவு செய்து விலகி போ, நானே போய் பாத்துக்கிறேன். பூமாரி ஆல்ரெடி சம கோவத்துல இருக்கேன், திரும்பி அசிங்கமா சிரிச்சு என்ன வேர்பேத்தாத, தள்ளி போ. என்ன சொல்ல வரேனே புரிய மாட்டேங்குது. தயவு செய்து போறியா?
பைத்தியக்காரியா இருக்கா? அங்க அந்த லக்ஷனா பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம தான் நான் இவகிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தேன். அது புரிஞ்சுக்காம எப்படி பேசிட்டு போறா பாரு. இவ்வளவு என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான மென்டல். சரி, இவ்வளவு அப்புறமேட்டு வந்து பாத்துக்கலாம். போய் லக்ஷனாவோட நிலைமை என்னன்னு பாப்போம். பாவம், அவளை என்னென்ன டார்ச்சர் பண்றாருன்னு தெரியல அவர் அப்பா. போய் என்னன்னு போய் பாப்போம்.